நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டுடே மார்க்கெட் ஹைலைட்ஸ். மார்க்கெட் என்னதாங்க சொல்ல வருது அப்படிங்கிறது தான் எல்லாரோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. உண்மைதானே? அதே மாதிரி இன்னைக்கு முக்கியமான என்னென்ன விஷயங்கள், முக்கியமாக மார்க்கெட்டை பற்றியும், அப்புறம் நம்மளோட விற்பனையாளர்கள் ரெப்ரசன்டேட்டிவ், விற்பனை ரெப்ரசன்டேட்டிவாகவே மாறிப்போன எஃப்ஐஎஸ், அவங்களோட டேட்டாவையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய சேனல் தான். நம்ம எந்த பங்குகளையும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம சிபி ரிஜிஸ்டர்ட் ப்ரொவைடர்களில் நம்ம பங்கு சந்தை மற்றும் பங்குகள் பற்றிய புரிதலை மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறோம். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டும் இல்லை, நிறைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகளும் உங்களை உடனே வந்து சேர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி 17,153, கிட்டத்தட்ட 69 புள்ளிகள் வரைக்கும் இன்னைக்கு ஒரு மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சார்ட்டை பார்ப்போம், சார்ட்டு என்ன சொல்ல வருது, சார்ட்டில் ஏதாவது நமக்கு புரியுதா, ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா, என்ன என்ன தாங்க நடக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சார்ட்டே சொல்லுது என்னென்னா, ஒரு பெரிய அளவில் ஒரு ஏற்றம்ன்றது இப்போதைக்கு இல்லை, கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சார்ட் எடுப்போம் பாருங்க, கீழே வந்தது அப்படியே ஒரு வாலட்டைலே மெயின்டைன் பண்ணி ஒரு டவுனு, கொஞ்சம் லைட்டாக இறங்கிட்டமே அப்படின்ற மாதிரி ஒரு 1.5 மணிக்கு மேலேயும் வந்து மார்க்கெட் இன்னைக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆயில் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இன்னும் வந்து என்ன சொல்ல போனால் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோட பிரச்சனை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அது மட்டும் இல்லை, இன்னும் வாரம் முடியல. இவங்க ஒவ்வொரு டெய்லி ஒவ்வொருத்தர் டெய்லி ஒரு பதார்த்தம் மாதிரி, ஒரு என்ன சொல்லுவாங்கல்ல, டெய்லி ஒரு ஃபுட்டு மெனு மாதிரி டெய்லி ஒரு விஷயத்த வந்து பைடனும் சொல்கிறாரு, புதினும் சொல்கிறாரு, ஜெலஸ்கியும் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய மார்க்கெட் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. ஏன்னா மார்க்கெட் இன்னும் ஸ்டேபிள் ஆகலை அப்படிங்கிறது. சென்செக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்செக்ஸும் 57,362, 233 புள்ளிகள் வரைக்கும் மைனஸில் இருக்குது. ஒரு பெரிய அளவு டவுன் இல்லை அப்படின்னாலும், ஆனால் மார்க்கெட் வந்து இன்னும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் நோக்கி வரல அப்படிங்கிறது மட்டும் புரியுது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 117 புள்ளிகள் வரைக்கும் மைனஸில் தான் இருந்திருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் அந்த அளவுக்கு பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி டாப்பில் இருந்த என்ன இண்டெக்ஸில் முக்கியமான பங்குகள், ரொம்ப ஆக்டிவாக இருந்த பங்குகள் அப்படின்னு பார்க்கணும். மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னா ரிலையன்ஸ் தாங்க. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், எப்போயும் ஒரு என்னைக்கு போட்டாலும் காசு ஆகிறதுக்கு ஒரு சொத்து மாதிரியான பங்குகள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் ரிலையன்ஸும் ஒரு முக்கியமான பங்கு. அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. அது பழைய ரிலையன்ஸ் மாதிரி இப்போ இல்லை, அதோட சொத்து மதிப்பில் இருந்து 2.0 அப்படிங்கிற மாதிரி, இப்போ த ஆஃப்டர் என்னது பிஃபோர் பேண்டமிக் அண்ட் ஆஃப்டர் பேண்டமிக் தான் ரிலையன்ஸோட ஒரு முகம் அப்படிங்கிறதா உண்மை. கிட்டத்தட்ட 17 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி வந்து பாசிட்டிவில் இருந்திருக்கு. 2,595 அப்படிங்கிற ஒரு நல்ல லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து HDFC பேங்க் அண்டு JSW ஸ்டீல், ICICI பேங்க், டாடா ஸ்டீல், இதெல்லாமே இன்றைக்கி மெட்டல் செக்டார் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு டவுனில் தான் இருந்தது. நல்ல பாசிட்டிவ் மார்னிங் வந்து எதிர்பார்த்தது இன்றைக்கி மெட்டல் செக்டார் ஒரு பாசிட்டிவ் போகணும். அதே மாதிரி ஆட்டோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் ஆரம்பித்தது. அதில் பஜாஜ் ஆட்டோ 70 ரூபா வரைக்கும் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, அதானி போர்ட்ஸ். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதானி குரூப்பில் இந்த அதானி போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறக்கூடிய ஒரு பங்கு. அந்த அதானி போர்ட்ஸை கீழாக வாட்ச் பண்ணுங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு பூமுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய பங்கு. அடுத்து JSW ஸ்டீல், டாக்டர் ரெட்டிஸ் லேபு, SBIலாம் நார்மல் எப்போதுமே ஒரு 450 ரூபாய்க்கு கீழே போகும்போதே வந்து SBIலாம் வாட்ச் பண்ணி அப்படியே கழுகுக்கன் வைத்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு பங்கு. அடுத்து டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா டைட்டன் இறக்கும் கண்டிப்பாக. இன்றைக்கி கூட நேற்று யாரோ கேட்டிருந்தாங்க, நான் பதில் சொன்னேன், ஒரு அருமையான லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் சொல்லுங்கன்னா டைட்டன் தான். அடுத்து டெக் மஹிந்திரா, ரெண்டுமே அருமையான பங்குகள். மாருதி சுசுகி, சிப்லா, ஐஓசி எல்லாமே இன்றைக்கி டாப் லூசர்ஸ். இன்றைக்கி இந்த டாப் லூசர்ஸ் பங்குகளை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய அடுத்த ஒரு கட்டம் என்ன அப்படின்னா, அது வந்து குளோபல் மார்க்கெட். இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே க்ரீனுங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி க்ரீனு, ஆனால் மார்க்கெட் ஏன் ஏறலைன்னா நம்மளது பிரதிநிதிகள், விற்பனை பிரதிநிதிகள்னு சொல்லக்கூடிய எப்பயும் அது மாதிரி தான் ஆகிட்டாங்க. அவங்க பையர்ஸ் இல்லை, செல்லர்ஸ் ஆகிட்டாங்க. அதனால தான் அப்படி சொன்னேன், திரும்ப விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா நமக்கு ஒரு இப்போ இதில் வடி விவேக் சொல்கிற மாதிரி லெஃப்டில் கையை போட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடுறாங்க. இதுதான் எஃப்ஐஎஸோட இன்னைக்கு ஒரு வேலை. இதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
இன்னைக்கு நாஸ்டாக் 269 புள்ளிகள் வரைக்கும் பாசிட்டிவ். அதே மாதிரி எஃப்டிஎஸ்சி 14 புள்ளிகள் கிட்டத்தட்ட, சிஏசி கிட்டத்தட்ட 45 புள்ளிகள், டாக்ஸ் மார்க்கெட் 124 புள்ளிகள் வரைக்கும் ஓப்பன் ஆகியும் மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு வரல அப்படிங்கிறது தான். அதுக்கு முக்கியமாக இன்னொரு நம்மளோட லைவ் இண்டெக்ஸில் எது ரொம்ப பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லாமே ரெட்டு தான், இன்க்ளூடிங் இந்தியா விஎக்ஸ் கூட, விக்ஸ் கூட இன்னைக்கு 2% வரைக்கும் இந்தியா விக்ஸ் வந்து வாலடைலிட்டி இண்டெக்ஸ் வந்து கம்மியாக ஆயிருக்கு. அதே மாதிரி செட்ரல் இண்டெக்ஸில் இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருந்தது வந்து ஐடி கூட மைனஸ்ல தான் இருந்திருக்கு. பிஎஸ்சி பேங்க் மட்டும் தான் 0.49% அண்ட் நிப்டி ரியாலிட்டி 1.22% வரைக்கும் பாசிட்டிவ். இன்னைக்கு பேங்க் சப்போர்ட் பண்ணல, நிப்டி பேங்க் சப்போர்ட் பண்ணல, நிப்டி ஐடி சப்போர்ட் பண்ணல. பெரிய அளவில் இறங்கின பங்குகளில் இன்னைக்கு ஐடி செக்டர் ஒன்று கிட்டத்தட்ட 1% வரைக்கும் டாப் வந்து இறங்கியிருக்கு. இது இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் நீங்கள் கீழே வாட்ச் பண்ண ஆரம்பிங்க, ஒவ்வொரு சதவீதமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்கிறத பற்றி தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா செக்டார் வைஸ் பேங்க் செக்டர்லாம் கொஞ்சம் ரொம்ப இன்டெப்த்தாக போய் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி எஃப்எம்சிஜி, எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களின் தட்டுப்பாடு, அது வந்து அது மட்டும் இல்லை அதோட விலையேற்றம் எஃப்எம்சிஜி செக்டரை பயங்கரமாக பாதிக்கிறது. முக்கியமாக இன்னைக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஃப்ஐஎஸ் டேட்டா. நம்மளால எப்போதும் போல இன்னைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க எஃப்ஐஎஸ்ஸு, அந்த அளவுக்கு நம்மளால காம்படிட் பண்ண முடியல டிஐஸ் அதே மாதிரி. அதில் கொஞ்சம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் நிலவில் இல்லை. ஒரு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உண்மையில வந்து மார்க்கெட் வந்து இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் இறங்கிட்டாங்க, அதனால தான் ஸ்டாக் வந்து எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிச்சு. மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை நிலவிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐசி எவ்வளோ 6543 கோடிக்கு பை பண்ணிட்டு 8050 கோடிக்கு பணத்தை உள்ள இருந்து வெளியே எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டிஐஸும் 5969 கோடிக்கு பை பண்ணிட்டு 4596 கோடிக்கான பணத்தை வித்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 1373 கோடிக்கான பணம் உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்பட்டாலும் மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு முக்கியமான 2-3 ஸ்டாக்ஸை பத்தி பார்க்கலாம். என்னென்ன ஸ்டாக்ஸை பத்தி பார்க்கலாம் அப்படின்றத விட இங்கே பாருங்க, அடுத்து இமாமி அக்யூஸ் டெர்மிகோல் ஃபார் ரெக்டிக் ஃபார் 432 கோடிக்கு வந்து இமாமி ஆல்ரெடி அவங்க நிறையா பவுடர் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. டெர்மிகோல்ன்றதும் அவங்களும் வந்து பவுடர்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் அவங்களையும் கிட்டத்தட்ட 432 கோடிக்கு வந்து இமாமி வந்து அதை அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க, அதை அக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இவங்க தான் டெர்மிகோல், அவங்களோட முக்கியமான ஐட்டம் இந்த சம்மரில் தான் இவங்க போரோ ப்ளஸ் மேக்கர்ஸ் இமாமி அக்யூர்டு டெர்மிகோல் ப்ராடக்டை வந்து அவங்க 432 கோடிக்கு வந்து அக்யூர் பண்ணியிருக்கிறது ஒரு விஷயம். ஏன்னா இந்த டெர்மிகோல் இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த சம்மரில் வரக்கூடிய இந்த நைசில் மாதிரியான ஐட்டங்கள் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அப்படிங்கிறது தான் முக்கியம். அடுத்து இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம், இன்னைக்கு நான் ஒரு டாப் லிஸ்ட்லேயே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய பங்குகள் HUL. இந்த HUL எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு, இப்போ இந்த ஸ்டாக் இறங்கிட்டே இருக்கு வாங்கலாமா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான டவுட்டு. HUL இறங்கினா நல்லது தான் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் நான், இதான் என்னோட ஆட்டிடியூடு. HUL இறங்குனுச்சுன்னா நல்லது தானே, நமக்கு என்ன HUL இறங்க அது வந்து அக்குமுலேட் பண்ணுறது மட்டும்தான் முக்கியமான வேலையாக வச்சுக்கணும். கிட்டத்தட்ட இன்னும் 1900 அப்படிங்கிற விலையை விட்டு கீழே இறங்குச்சுன்னா கண்ணை முடிக்கங்க, தயவுசெய்து அதை பற்றி அதுக்கு முன்னாடி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதா. அதே மாதிரி 2-3 ஸ்டாக்ஸ் இருக்குங்க, ICICI, ICICI பேங்க், இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கீனாக வாட்ச் பண்ணி பை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கங்க. இந்த மாதிரியான பங்குகள் இப்போ கொஞ்சம் நல்லா மறுபடியும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த மாதிரி ICICI பேங்க் மட்டும் இல்லை, ஆக்சிஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க்கையும் கீனாக வாட்ச் பண்ணி ஆக்சிஸ் பேங்க்கை பை பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரியான பேங்கிங் செக்டர், ப்ரைவேட் பேங்கிங் செக்டரில் இந்த பங்குகள் மிக முக்கியமான ஒரு பங்குகள். அது மட்டும் இல்லை, அடுத்து நம்ம சொல்ல போகிறது இன்றைக்கி வந்து கிரீவ்ஸ் காட்டன். இந்த கிரீவ்ஸ் காட்டன் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்ன சார் என்ன சார் கிரீவ்ஸ் காட்டன் நல்ல ஸ்டாக்கு நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு. ஆனால் வரவே இல்லைங்கிறது உண்மை தான். இந்த கிரீவ்ஸ் காட்டன் இந்த ஸ்டாக் இப்போ மறுபடியும் இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருந்திருக்கு, 1.23% வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு 2-3 ஸ்டாக் சொல்றேன், டிவிஎஸ் மோட்டார்ஸ், இந்த ஸ்டாக் எல்லாம் இன்னைக்கு கம்மியான விலையில கிடைக்கும் போது தயவு செய்து அக்குமுலேட் பண்ணி வச்சிங்க, அப்புறமா நீங்க வருத்தப்படாதீங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம், ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு யோசிக்கிறதுக்கான ஹீரோ மோட்டார்லாம் வந்து நீங்க நினைச்சா கூட இனிமே வாங்க முடியாத ரேட்ல தான் முன்னாடி எல்லாம் இருந்தது. இப்ப 2378 ஒரு நல்ல லெவல்ல இருந்து மறுபடியும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறுதுன்னு நினைக்கிறேங்க. பாத்தீங்களா, இங்க பிடிச்சிருக்கணும், 2182 பிடிச்சிருந்தோம்னா அதுதான் ரேட்டு.
மறுபடியும் இப்போவே 3 ரூபா வரைக்கும் 300 ரூபா வரைக்கும் ஏறிடுச்சு. டிவிடெண்டுக்கு அப்புறம் இறங்கின பங்குகள் திருப்பி ஏற ஆரம்பிக்குது, அதை நல்லா வாட்ச் பண்ணுங்க. அடுத்து முக்கியமாக ஜேபிஎம் ஆட்டோ, இன்னைக்கு இவிஎஸ் செக்டாரில் நல்லா வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு பங்கு. நான் இங்கே பாருங்க, யாரும் 21 ரூபா வரைக்கும் ஏறிடுச்சு. இது இல்லாமல் வேற என்ன பங்குகளை பற்றி உங்களுக்கு வாட்ச் பண்ணணும், டைட்டன்லாம் வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக டைட்டன்லாம் பாருங்க, நல்ல ஒரு குறைந்த விலையில கிடைச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2500 இந்த ரேஞ்சில் இப்போ கிடைச்சாலும் டைட்டனை வந்து அக்குமுலேட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. நான் எதிர்பார்க்கறது இந்த ரேட்டு 2350 ரூபாய் திருப்பி கிடைத்தால் அருமையாக இருக்கும் அப்படின்றத என்னோட ரேட்டு. இந்த 2350 வாங்காமல் விட்டாச்சு. இந்த ரேட்டில் நம்ம பிடிச்சோம்னா மறுபடியும் ஒரு சப்போஸ் ஏதோ ஒரு காட் கிரேஸ் மறுபடியும் இந்த ரேட்டுக்கு வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு வாங்குறத பற்றி யோசிக்கலாம். இதே மாதிரி வேற என்ன பங்குகளை பற்றி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.